கலாம். இப்படி நம் மீது நம் பெற்றோர் எந்தவிதமான கோபத்தை காட்டினாலும் நாம் அதற்கு மாற்றமாக அன்பான கனிவான கண்ணியமிக்க பேச்சை பேச வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையை கூறி காட்டுகிறான். ஏனென்றால் அல்லாஹ் கூறி காட்டுகிறான், சீ என்று கூட நீங்கள் அவரை உங்கள் பெற்றோரை கூறாதீர்கள். ஆனா இன்றைய காலகட்டத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய தாய் யார் மீது உள்ள கோபத்தை கூட நம் மீது காட்டினால் நான் என்ன பண்ணேன், சீ உன்னால இதே சொல்லியா போச்சு, எப்ப பார்த்தாலும் என்னையே தான் சொல்லிட்டு இருக்க, இதே வார்த்தையை தான் நம்ம கூறக்கூடியங்களா வந்து இருக்கிறோம். இப்படி சொல்றது அல்லாஹ்வுடைய சட்ட திட்டத்தை மீறதுக்கு சமமாக வந்து இருக்குது. இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நம்ம எந்த விதத்துல இன்று கண்ணியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே நாம் மலஜலம் கழித்தால் அதை அறுவருக்காக கருதாமல் தன்னுடைய கையாலேயே சுத்தம் செய்து நம்மை பேணி பாதுகாத்து வந்தாலே அப்படிப்பட்ட தாய்க்கு நாம் எந்த விதத்தில் என்று நஞ்சு கடன் செலுத்த கடன்பட்டிருக்கிறோம். இன்னும் நாம் சிறு பிள்ளையாக இருந்த போதே அடுத்த வீட்டில் சண்டை நம் ஏதாவது சண்டை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்துருவோம், நம்முடைய தாய் நமக்கு சாதகமா பேசி நம்மளுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாளே தவிர அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டா. இப்படிப்பட்ட தாய்க்கு வந்து நம்ம எந்த விதத்துல இன்று கண்ணியம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்படி நடப்பவர்களை பார்த்துதான் அல்லாஹ் கூறி காட்டுகிறான், அவர்களை உம்மிடமிருந்து விரட்ட வேண்டாம் என்று. இதை படிக்கின்ற ஒவ்வொரு இதயச்சமுள்ள முஸ்லிம் பெண்மணியும் தன்னுடைய தாய்க்கு எந்த விதத்தில் கண்ணியம் செலுத்த வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி பெற்றோருக்கு நன்மை செய்வது இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாக கூறி காட்டுகின்ற அல்லாஹ் பெற்றோருக்கு நோவினை செய்வதை மிகப்பெரிய பாவங்களில் உள்ளது என்று கண்டித்து கூறி காட்டுகிறான். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே மிகப்பெரிய பாவங்கள் எது என்று கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்று கூறினார்கள். அதற்கு அடுத்தபடியாக பெற்றோருக்கு நோவினை செய்வது என்று கூறினார்கள். பெற்றோருக்கு நோவினை செய்வது மிகப்பெரிய பாவங்கள்ல உள்ளது என்று நம்ம அனைவருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். இதை படிக்கிற இதை கேட்கிற நம்ம அனைவரும் வந்து பெற்றோருக்கு நோவினை செய்யாம இருக்கக்கூடியவங்களா வந்து இருக்கணும். இன்னும் வந்து அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யணும்ட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறி காட்டுகிறான். 17வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் கூறி காட்டுகிறான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, நான் சிறு பிள்ளையாக இருந்த போது என்னை அவ்விருவரும் வளர்த்தது போல் நீ அவ்விருவருக்கும் கிருபை செய்வாயாக. நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதே நம்மளுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொரு பணிவிடையும் செய்த நம்முடைய தாய்க்கு நாம் எந்த அளவு நம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 46வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் கூறி காட்டுகிறான், யா அல்லாஹ், என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ புரிந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவும் இன்னும் சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய அடியாராகவும் என்னை ஆக்கி வைப்பாயாக என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல பல்வேறு விதமான அருட்பொடைகளை நம்மளுக்கு தந்திருக்கான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அருட்பொடையாக நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களுக்கு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். இன்னும் இன்றைய கால பெற்றோர்களுடைய நிலை என்ன என்று பார்க்கும் போது பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து ஏதாவது பேசினாலோ அல்லது திட்டினாலோ பதிலுக்கு பதில் நீ செய்ய போய் தான் நானும் செஞ்சேன், அதனால நீ வந்து அவனுக்கு ஒரு மாதிரி நடக்க எனக்கு ஒரு மாதிரி நடக்க, இப்படி கூறக்கூடிய பெண்களையும் இன்னும் ஆண்களையும் தான் நாம் இன்று காண்கிறோம். இன்னும் இந்த பெற்றோர்களுக்காக முதியோர் இல்லம் என்ற தனி அமைப்பை உருவாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் புது முதியோர் வாழ்வம் என்ற மறு அமைப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுதான் இன்றைய பெற்றோர்களின் நிலைமையாக இருக்கின்றது. இப்படிப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். பெற்றோர்களுக்கு இதனால வந்து பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அந்த பெற்றோர்கள் தன்னுடைய மகனை வந்து நம்ம சிறு வயதுல எப்படிலாம் வளர்த்தேன், என்னுடைய மகன் என்னை இப்படி முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்துட்டானே, தன்னுடைய மனைவியோட சொல் பேச்சு கொண்டே தன்னை முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டானே புலம்பக்கூடிய பெற்றோர்களை தான் இன்று கண்கூடாக காண்கிறோம். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு பெண்மணியும்
பெற்றோரை பேணுவது கடமை, அதே போல் ஒவ்வொரு ஆணும் பெற்றோரை பேணுவது கடமையாகும் அப்படின்னு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது வந்து அனைத்து ஆண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்ல, பெண்களுக்கும் வந்து இந்த அனைத்து கடமைகளும் வந்து உரியதா இருக்குது. ஒரு மனிதன் வந்து ரசூலுல்லா வந்து ஒரு மனிதத்தை சொல்றாரு, அடுத்தவங்க வந்து நம்மளுடைய பெற்றோர்களை பேசுறவன்னா நம்ம வந்து எப்போதுமே நடந்துக்க கூடாது அப்படின்னு. உடனே அந்த மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேக்குறாங்க, யா ரசூலுல்லா, யாராவது தன்னுடைய பெற்றோரை தானே திட்டுவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள், ஒருவன் மற்றவனுடைய தாயை திட்டுவான், அவன் பதிலுக்காக இவன் தாயை திட்டுவான். அதே போல் ஒருவன் மற்றொருவருடைய தந்தையை திட்டுகிறான், அவன் பதிலுக்காக இவனுடைய தந்தையை திட்டுகிறான் அப்படின்னு வந்து ரசூலுல்லா பதில் அளிச்சிருக்காங்க. மத்தவங்களே நம்மளுடைய பெற்றோரை வந்து பேசக்கூடாது அப்படின்னு இருக்கும் போது நம்மளே நம்மளுடைய பெற்றோரை பேசினா என்ன நிலைமையாகும் சற்று சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் வந்து பல்வேறு விதமான அன்புகளையும் பாசத்தையும் வந்து நம்மளுடைய பெற்றோர் நம்ம மீது காட்டக்கூடியவங்களா வந்து இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும் வந்து மூன்று முறை கூறுறாங்க. உடனே சஹாபாக்கள், யா ரசூலுல்லா, யார் அப்படி வந்து நாசமாகட்டும் மூன்று முறை கூறுவீர்கள் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள், யாருக்கு பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ இருந்து அவர்கள் அவர்கள் மூலம் சொர்க்கத்தை அடையாதவன் அப்படின்னு வந்து பதில் அளிக்கிறாங்க. யாருக்கு வந்து பெற்றோர்கள் ஒருவரோ அல்லது இருவரோ இருந்து அவங்க மூலமா சொர்க்கத்தை அடையாம இருக்கிறாங்களே அவங்கள வந்து நாசமாகட்டும்ட்டு வந்தா ரசூலுல்லா வந்து சபிச்சிருக்காங்க. நம்ம அனைவரும் பெற்றோர் வந்து எந்த விஷயத்த சொன்னாலும் நமக்கு நன்மையா தான் இருக்கும், நம்மளுடைய நல்லதுக்காக வேண்டி தான் இருக்கும் சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களா வந்து இருக்கணும். இப்படி இன்னும் வந்து பெற்றோருக்கு கட்டுப்படக்கூட நடக்கக்கூடிய செயல்களை அடுத்ததா அவங்களுடைய சொல் பேச்சு மதித்து நடக்கக்கூடியவங்களா வந்து இருக்கணும். அப்படி சொல் பேச்சு மதித்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா திருமணம் இருக்குது. இந்த திருமணத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய தாய் உங்களுக்கு எந்த விதமான மணமகனை தேர்வு செய்து கொள்கிறாளோ நீங்கள் அவனை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று. ஆனா இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குது, அலுவலகத்துல அதாவது ஆபீஸ்ல வேலை செய்கிற சில பெரும்பாலான பெண்கள் மாற்று மத ஆண்களோடு திருமணம் செய்து கொண்டு இந்த ஊரை விட்டு ஓடி செல்லக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. இதற்கு காரணம் யார் என்றால், அந்த பெண்கள் தங்களுடைய பெற்றோர்களை பற்றி சிந்திக்காமலும் தன்னை பெற்றெடுத்த அன்னையை பற்றி அவர்களுடைய வாழ்க்கை என்னாகும் என்பதை பற்றி சிந்திக்காமல் தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதனாலே ஆகும். இந்த பெண்கள் அனைவரும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாலிக் இப்னு நல்ர் என்ற சஹாபியை வந்து திருமணம் முடிச்சிருந்தாங்க. இவங்களுடைய மகன் தான் அனஸ் இப்னு நல்ர் என்பவர், அனஸ் அலி. இவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பணியாளா வந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அந்த மாலிக் இப்னு நல்ர், அதாவது அவங்களுடைய கணவன் வந்து அவங்களை வந்து வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. இப்படி வெறுத்து ஒதுக்குறதுனால அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து இஸ்லாத்தை துறந்தே விடல, இன்னும் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தாங்க. சிறிது நாள் கழிச்சு அந்த மாலிக் இப்னு நல்ர் வந்து இறந்து போயிடுறாங்க. மதீனா நகரத்துல மிகவும் சிறப்போடையும் செல்வத்தோடையும் அழகோடையும் இருக்கக்கூடிய அபுதல்ஹார் அலி என்ற சஹாபி வந்து இந்த உம்மு சுலைம் ரலியை வந்து திருமணம் செய்யறதுக்கு விரும்புறாங்க. அப்படி விரும்பி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து தன்னுடைய சம்மதத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. அப்படி தெரிவிக்கும் போது அந்த அபுதல்ஹார் அலி அங்க வந்து இஸ்லாத்தை ஏற்காம இணை வைக்கக்கூடிய ஒரு செயல் செஞ்சுட்டு இருந்தாங்க. உடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்கன்னா, அபுதல்ஹாவே, நீ இருக்கிற அழகிற்கும் அந்தஸ்திற்கும் முன்னே எந்த பெண்ணும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டாள், இன்னும் முன்னே எந்த பெண்ணும் வெறுக்கவும் மாட்டாள். ஆனால் நானா ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருக்கிறேன், இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பெண்ணாக இருக்கிறேன். ஆனால் நீயோ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய கடவுளை வணங்கி கொண்டிருக்கின்றாய், உன்னை நான் ஒருபோதும் திருமணம் செய்ய சம்மதிக்கவே மாட்டேன் என்று அந்த பெண்மணி கூறும் அந்த சஹாபி பெண்மணி வந்து கூறினாங்க. உடனே இந்த அபுதல்ஹார் அலி அல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்கன்னா வீட்டுல போய் யோசிக்கிறாங்க,
நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடிய செயல் செஞ்சிருக்கிறதுனால தானே உம்மு சுலைம் ரலியல்லாஹு வந்து நம்மளை வந்து வேண்டாம்னு சொல்றாங்கோ அப்படின்னு சிந்திச்சு மறுபடியும் வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இதை விட அதிகமான மகர் தரேன் நீங்க வந்து என்னை திருமணம் செஞ்சுக்கிடுங்கோ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கும் வந்து உம்மு சுலைம் ரலி மறுத்துட்டாங்க இவங்க வந்து இப்படி இஸ்லாத்துல உறுதியா இருக்கிறது தெரிஞ்ச அந்த சஹாபி உடனே அதே இடத்துல வந்து இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவங்களாக வந்து இருந்தாங்க இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக வேண்டிய அந்த உம்மு சுலைம் ரலி எல்லாம் அவங்கள திருமணம் முடிக்கக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டுச்சு மாற்றுமதி ஆணோடி சென்று திருமணம் முடிக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் அந்த பெண்கள் அனைவரும் உம்மு சுலைம் ரலி எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் தன்னுடைய பெற்றோர் தனக்காக எந்த ஒரு செயல் செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நடக்கின்றது என்றும் தன்னுடைய அன்பிற்காகவும் தன்னுடைய பாசத்திற்காகவும் என்று நாம் ஒவ்வொருவரும் மனதில் கொள்ள வேண்டும் நம்முடைய பெற்றோருக்கு மட்டும்தான் நன்மை செய்யணுமா கணவனுடைய பெற்றோருக்கு நன்மை செய்யணுமான்னு பார்த்தா ரெண்டு விதமான பெற்றோருக்குமே நன்மை செய்யணும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான பெண்களில் சிலர் தன்னுடைய கணவன் அவருடைய தாய்க்கு நன்மை செய்வதை தடுக்கக்கூடியவளாகத்தான் இருக்கிறாள் இன்னும் அந்த தாய் கணவனுடைய தாயை தன்னுடைய உதவியோடு முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று இதற்கு காரணமே பெரும்பாலான இல்லத்தரசிகள் அவர்கள் அந்த தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கக்கூடிய தூண்டுகோளினால் தான் அந்த கணவன் தன்னுடைய தாயை தன்னுடைய தன் மீது அன்பு வைத்திருக்கின்ற காரணத்தையும் பார்க்காமல் முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்க்கிறான் இப்படி தன்னுடைய மனைவியோடு சொல்லி கேட்டு அவன் செய்தால் நாளை மறுமையில் அல்லாவிடம் அவன் என்ன பதில் கூறுவான் என்பதை அவன் சற்றும் சிந்திக்கவில்லை பெற்றோருக்கு பலவிதமான நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான் அந்த பெற்றோர் இணை வைப்பவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய கூறி காட்டுகிறான் அஸ்மா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயார் இணை வைக்கக்கூடிய பெண்மணியாக இருந்தார்கள் உடனே அஸ்மா ரலி அல்லாஹு அன்ஹு அன்ஹா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய தாய் வந்து அல்லாஹ்வுக்கு இணை வச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருக்கிறாங்கோ இவங்களுக்கு வந்து நான் உதவி பணிவிடை புரியலாமா அப்படின்னு வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேக்குறாங்கோ உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கூறுறாங்கோ உன்னுடைய தாய் இணை வைக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் நீ அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்து கொள் அப்படி பணிவிடையை செய்து அல்லாஹ்வுடைய விருப்பத்தையும் திருப்தியையும் பெற்றுக்கொள் என்று கூறினார்கள் இதன் மூலம் நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும் பெற்றோர்கள் வந்து இணைவிக்கக்கூடிய செயல் செய்திருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு பணிவிடை செய்யணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் பெற்றோர்கள் வந்து இப்படி கண்ணியமா நடக்கணும் இந்த அளவு நம்ம இஸ்லாம் வந்து அந்தஸ்து கூறியிருக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை கொடுக்கணும் இன்னும் அதே சமயம் பெற்றோர்களுடைய சாபத்துக்கு ஆளாக்கக்கூடிய பிள்ளைகளாக வந்து நாம் இருந்து விடக்கூடாது ஒரு நபி தோழர் இருந்தார் அவர் மிகவும் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடியவராகவும் அதிகமான தான தர்மங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நபி தோழராகவும் அந்த நபி தோழர் இருந்தார் ஒரு நாள் அந்த நபி தோழருக்கு மிகவும் நோய் ஏற்பட்டிருந்த ஒரு நிலை ஏற்பட்டது உடனே அந்த நபி தோழர் வந்து தனக்கு ஏற்பட்ட வேதனின் காரணமாக லாயிலாக இல்லல்லா என்ற கலிமாவை கூட மொழிய முடியாத ஒரு நிலைமைக்கு இருந்தார் அந்த அளவுக்கு அவருக்கு வேதனை ஏற்பட்டிருந்தது இந்த செய்தி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து எத்தி வைக்கப்பட்டது உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த நபி தொழிலத்தை வந்து உன்னுடைய தாயை எங்க அப்படின்னு கேட்டாங்க அவரால் பதில் சொல்ல முடியல பக்கத்துல இருந்த உறவினர்கள் கூறினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தாய்க்கு மகனுக்கும் ஏதோ ஒரு மனப்பிரச்சனை இருக்குது அதனால தன்னுடைய மகன் வந்து நோய் வச்சிருக்கான்னு தெரிஞ்சும் தன்னுடைய தாய் வந்து அவனை பார்க்க வரல அப்படின்னு வந்து கூறுறாங்க உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயை உடனே அழைத்து தன்னுடைய மகனை பார்க்க வருமாறு கட்டளையிட்டுள்ளார்கள் அப்படி கட்டளையிட்ட உடன் அந்த தாய் வந்து அந்த மகனை பார்க்க வர்றாங்க அப்படி பார்க்க வந்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய மகன் மீது ஏதாவது நீ வெறுப்போ கோபமோ கொண்டிருந்தா நீ வந்து அதை மன்னிச்சிரு ஏன்னா உன்னுடைய மகன் வந்து இன்று மரண தருவாயில வந்து இருக்கிறான் அப்படின்னு அந்த ரசூலுல்லாஹ் வந்து அந்த தாயிட்ட கூறுறாங்க உடனே அந்த தாய் வந்து சரி நான் மன்னிச்சிட்டேன் எந்த கோபமும் என்னுடைய மகன் மீது இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க
உடனே அந்த நபி தோழர் வந்து மறுபடியும் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கலிமாவை மொழியக்கூடிய மொழியும் போது அவரால் மொழியவே முடியல. ரசூலுல்லாஹ்